படிக்காதது தப்பு தான், அது படிக்காததுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. படிச்சவங்க நல்ல வேலை செஞ்சாங்க, அந்த படிப்பு என்றுதான் இப்பதான் கஷ்டப்படும் போதான் பண்டாட்டி ஆகி பிள்ளைங்க ஆகி படிப்பு இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, மத்தவங்க இவ்வளவு சம்பளம், நம்ம இவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க, அப்பதான் அந்த ஃபீலிங் வருது. வணக்கம் பாட்டி. ஃபர்ஸ்ட் உங்க பேரு, நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு சொல்லிடுங்க. என் பேர் ராமாயி. ராமாயி, என்ன வேலை பாக்குறீங்க நீங்க? அந்த வேலை தான் செய்யறேன். அதான் செருப்பு பாலிஷ் பண்றது, புது செருப்பு வாங்கி விற்கிறது. எத்தனை வருஷம் செய்யறோம்? நீங்களே செய்யறீங்களா? ஆள் வச்சு வீட்டில வாங்கிட்டு வந்து நாங்களும் ஆள் வச்சு செய்யறோம். எங்க வீட்டுக்காரர் இருந்தாரு, அவரு இப்பதான் 8வது மாசம் 9வது தேதி இறந்துட்டாரு. அந்த மேலாம் என்னாச்சு? உடம்பு சரியில்லை, சுகர் அதிகமாயி, கை கால் மாரி, சோப்பு மாரி ஆகி நடக்க முடியாது. 1.5 வருஷமா ரொம்ப அப்பா கஷ்டப்பட்டாரு, நானும் கஷ்டப்பட்டேன். அவர் வீட்டில் இருக்க மாட்டேங்கிட்டார், மருமகளாக இருக்கிறாளுங்கன்னா வீட்டில் இருக்க மாட்டேன்ட்டா, நாங்கள் கடைக்கு போகிறோன்னு சொல்லி அவர் இங்கே கடையிலே இருந்துட்டார். கடையிலே இருந்துட்டார், நாங்கள் வீட்டுக்கு ரொம்ப நல்லா பண்ணிட்டு வந்தோம். 1.5 மாசம் நான் கடையை திறக்கலாம், இப்போ தான் இப்போதான் திறக்க ஆரம்பிச்சேன். ஓகே, திறந்ததுலேருந்து மழை வேற விடும், அது பேஞ்சின்னு வியாபாரம் இல்லை. 4500 ரூபா சம்பாதிக்கிறோம், 300 ரூபா சம்பாதிக்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இல்லை அதான் இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த கடையை வந்து எடுத்துகிட்டு வச்சுட்டு போகிறதே உங்களுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். காலையில் 1.5 மணி நேரம் ஆகும், நைட்டு 1.5 மணி நேரம் ஆகும். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போக காலையில் எல்லாத்தையும் பக்கம் பண்ணி உள்ளே வச்சுட்டு பேப்பரெல்லாம் தூக்கி போட்டு மேலே அந்த பொட்டி உள்ளே தள்ளி விட்டு அந்த பேப்பரெல்லாம் மேலே போட்டு அந்த சேரத்துக்கு சைடில் வச்சு இந்த தலை அந்த பொட்டி அந்த சேரத்துக்கு இங்கே வச்சு இதெல்லாம் நீங்கள் ஒரு ஆளாக தான் பார்க்கணும். ஒன்றே தான் பார்ப்போம். பசங்க வருவானுங்க, இப்போ அவங்க வந்து அதை சரியாக வர்றது கிடையாது. என்னாச்சு? அவங்க வர்றது இல்லை, அவங்க கொஞ்சம் வேலையாக இருக்கிறாங்க, பிஸியாக இருக்கிறாங்க. வேலை இல்லாத போது வருவாங்க, வேலை இருக்கும் போது வரமாட்டாங்க. சின்ன பையன் எக்மூர்ல தனியாக இந்த கடை வச்சுக்கிறான், கடை மாதிரி வச்சிருக்காங்க, கடை மாதிரி வச்சு. ஓகே, நீங்க எத்தனை வருஷமா தொழில் பண்ணிட்டு? நான் வந்து சென்னைக்கு வந்து 45 வருஷம் இருக்கு. நான் வந்து கல்யாணம் ஆன புதுசுலயே நாங்க இருக்க மாட்டேன், எனக்கு குழந்தை வந்து ஒண்ணுமே கிடையாது. கல்யாணம் ஆனவொடனே எனக்கு எட்டு மாட்டேன். அதுதான் இங்கேயே 3 பசங்க பிறந்தது, ஒரு பொண்ணு, ஒரு வண்டியில இருக்கிற பொண்ணு, தலசம் பொண்ணு, அதான் 2வது பையன், 3வது பையன், அதெல்லாம் ஆபரேஷன் பண்ணி அவங்களுக்கு. அந்த பொண்ணு 22 வயசுல இறந்துட்டா, ஹாண்டிகேப்டா இருந்தா. 22 வயசுல இறந்ததுக்கு அப்புறம் பசங்க எல்லாம் படிக்க வச்சோம், அவ்வளவு படிக்கல. அப்ப 10வது வருஷம் 12வது படிச்சான், 12வது படிச்சு காலேஜுக்கு போல. அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு நான் கஷ்ட காலமா இருந்தது, அப்புறம் வருமானம் ரொம்ப கம்மியா இருந்தது. அப்படியே வேலை பார்த்துட்டு இருந்தானுங்க, அப்புறம் அப்படியே இது பண்ணி அப்படியே இருக்கிறாங்க. அப்புறம் ஐயா கொஞ்சம் வேலைக்கு போனானுங்க, அப்புறம் அவன் கல்யாணம், பெரியவனு கல்யாணம் ஆனா, சின்னவனு கல்யாணம் ஆனா, அப்படி அப்படியே இருக்கிறாங்க. எவ்வளவு தெரியல, அவர் உட முடியாது, 2 வருஷமும் உடம்பு. இல்லை உங்களுக்கு தனியாக அந்த வேலை செய்ய எவ்வளோ கஷ்டமாக இருக்கு? ஏன்னா உங்களுக்கு வயசு ரொம்ப ஆயிடுச்சு. நீங்கள் இல்லை, நீங்கள் இப்போது ஒரு நாள் எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு வராமல் இருக்குங்களா, இல்லை டெய்லி வந்து தான் ஆகணுமா? நீங்கள் வந்து அவனை என்ன பண்ணுறது, வந்து தான் அவன் வந்தால் தான் நம்மளுக்கு குழப்பம் இல்லைன்னா, நம்மளுக்கு குழப்பம் இல்லை. கரெக்ட், இந்த மழை காலத்தில் யாருமே அவ்வளோ வெளியே வர்றதும் இல்லை, ஸோ கம்மியாக தான் வியாபாரம் நடக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ செருப்பு, ஷூ இதெல்லாம் ஆன்லைன்லேயே வந்துருச்சு. ஆமாம், எல்லாம் ஆன்லைனில் பண்ணிடுறாங்க. ஆன்லைனில் வந்ததெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வியாபாரம் கம்மியாக. ஆ கரெக்ட், அதுவும் இல்லாமல் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறது என்ன கேட்கலாம், பிராண்டடாக கொடுங்க எனக்கு, பிராண்டில் கொடுங்கன்றாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாங்களே வந்து தச்சு விற்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. வந்து எங்ககிட்ட வாங்குற கஸ்டமர் எங்கேயும் போக மாட்டாங்க. உங்ககிட்ட ரெகுலராக வாங்குற கஸ்டமர் லேடிஸ் வந்து ஜென்ட்ஸ் வரைக்கும் எம்சிஎஸ் சேர்ப்பு தான் இருக்குது பாரு, அது எம்சிஎஸ் சேர்ப்பு. அதுதான் இந்த செருப்பு நம்ம கிட்ட வாங்குறோம், எங்கள் நம்ம விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க, கன்ஃபார்மாக நம்ம கிட்ட வரோம். அவங்களுக்கோசம் நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம். இது வரைக்கும் எவ்வளோ கஸ்டமர் இருக்காங்க உங்களுக்குன்னு? அது சொல்ல முடியாது, கணக்கு இல்லாத இருக்கிறாங்க. ஓ, நிறைய பேர் இருக்காங்க, வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய பேர் திருமண்ட பேங்க்ல ஆஃபீஸில் இருந்து நம்ம நானுங்கெல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர், வாங்கிட்டு போவாங்க. சரி பாட்டி, நீங்கள் இப்போ இங்கேருந்து கடையை மூடி எத்தனை மணிக்கு மூடுவீங்க? ஈவினிங் 7 மணிக்கு மூடுவோம். 7 மணிக்கு மூடுவீங்க? 7 மணிக்கு மூடுவீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சு மூடிடுவீங்க 7 மணிக்கு? ஆமாம், எல்லாம் எடுத்து. அப்போ 5:30 மணிலேருந்து வேலையை ஆரம்பிச்சிருவீங்க? 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் 7:30, 7:30, 8 கூட ஆயிடும். வீடு போய் எப்போ தூங்குவீங்க? அப்போ அது வீட்டுக்கு 8 மணி 9 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவான், சாப்பிட்டு படுத்துருவோம், கொஞ்ச நேரம் படம் பார்ப்பேன், டிவி நாடகம் கொஞ்சம் சரி ரைட்டு பார்த்துட்டு அப்புறம் தூக்கம் வந்துச்சா தூங்கிடுவோம். காலையில் நாலு மணிக்கு மூடி போந்துடும். 4 மணிக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? நான் சும்மா தான் 10 நிற்பேன், ஆனால் ஏந்துட்டு 6 மணிக்கு தான். ஏதும் எனக்கு எந்த வேலையும் செய்யறதில்லை, நான் மறுபடியும் தனித்தனியாக இருக்கிறாங்களே. நான் மட பேட்டு 10 நிமிடம் ஏந்து பாத்ரூம் போயிட்டு பல் வேலைக்கு குளிச்சுட்டு டிவி கொடுத்தா ஆனால் குளிச்சுக்கலாம். பார்த்துக்கலாம், 6 மணிக்கே வந்துடுவீங்க? 7 மணி 7:30 ஆயிடும். இல்லை உங்களுக்கு வயசாகிடுச்சு, உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் ஏதோ 20 வயசு பையன் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. என்னங்க பண்ணுறது, நம்மளுக்கு குழப்பம் எப்படி தான், வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். இல்லை கரெக்டு தான். நீங்கள் என்ன, நீங்கள் படிச்சிங்களா சின்ன வயசில்? எனக்கு படிக்கவே இல்லை, இப்போ நான் படிக்க ஸ்கூலுக்கு போனேன், எனக்கு படிப்பு வரல, நான் நின்றுட்டு படிப்பேன். எனக்கு இப்போ எதுவும் தெரியாது, கோலம் போடவும் தெரியாது. அந்த படிப்பை பற்றி நான் போனால் போட தெரியாது, போன போட தெரியாது. யாருன்னா இந்த மாதிரி கஸ்டமர் வந்தா தான் இந்த போன் இருக்குது, எங்க தங்கிச்சு தான் பேசினாங்க.
கடைசியா போவங்கள்ட்ட யாரு கமல் ராஜா இவங்க தான் பேசுறாங்களா இது கிட்ட வச்சு சென்டர் பட்டன் அமுத்தீங்கன்னா உங்களுக்கு கால் போயிடும். இந்த பட்டன் அமுத்தீங்கன்னா நடுவில் அவங்களுக்கு கால் போயிடும். இவ்வளவுதான், பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ நீங்க வந்துட்டு எங்க பசங்களாம் சொல்லி கொடுத்தாங்க. வரல வரலையா? நீங்க அடிக்கடி பண்ணி பாக்கணும் பாட்டி, அப்புறம் எப்படி வரும்? நீங்க ஏதாவது செய்யணும்ல, டெய்லி எஃபோர்ட் போட்டு நீங்க ஏதாவது செய்யணும்ல. சரி, ஒரு நாள் மூணு வேலை சாப்பிடுவீங்களா? மூணு வேலை கண்டிப்பா சாப்பிட மாட்டேன். ஒரு வேலை சாப்பிட்டா ஒரு வேலை காலைல ஒரு தோசை சாப்பிட்டேன். ஏன் ஏன் அப்படிலாம் சாப்பிட முடியல? என்ன சுகர் வேற இருக்கு நம்மளுக்கு. ரெண்டு தோசை கொடுத்தாங்க ஊருக்கு போன டெட்டு ஒன்று ஆச்சு. ஒரு சொந்தக்கார மாமா அதுக்கு போயிட்டு நைட்டு கோயம்பேட்டில் பஸ் ஊட்டியார். நானும் எங்கள் பையன் எங்கள் தங்கிச்சு வந்தோம். அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். அவங்க வீட்டில் பார்த்துன்னு காலையில் சாப்பாடு புளிவார செஞ்சு கொடுத்தாங்க. தோசை விட்டு கொடுத்தாங்க. பொடி வச்சு ஒரு தோசை விட்டேன். ஒரு தோசை இருக்குது, அந்த சாப்பாடு இருக்குது. இங்கே ஆஃபீஸுக்கு போனால் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பிடுமா, உட்காந்து சாப்பிடுமா, நீங்கள் சாப்பிட பிடிக்கல, ஆஃபீஸுங்கெல்லாம் சாப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல, உட்காந்து சாப்பிடுமா. அவர் எத்தனை அதை சாப்பிடல, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாரு. அதை சாப்பிட்றது அது மாதிரி நான் சாப்பிடுவேன். நினைக்கிறீங்க படிக்காததுக்கு தப்பு தான். அது படிக்காததுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. படிச்சவங்க நல்ல வேலை செய்யாங்க, படிக்காதவங்க தரமாட்டமா தான் இருக்கிறான். படிச்சவங்களும் பெரிய இடத்துல இருக்கிறாங்க, படிக்காதவங்க தரமாட்டத்தில் தான் இருக்கு. கூலி வேலை கிடைக்குமா, அந்த வேலை படிக்குமா, அந்த வேலை நம்ம படிச்சிருந்தா நம்ம அந்த வேலைக்கு போயிருக்கலாம்ன்ற படிக்காத போது அந்த ஞாபகம் வேலை செய்யும் போதுதான் அந்த ஞாபகம் வரும். கஷ்டப்படும் போது அந்த படிக்க அப்பா அம்மா படிக்க வைக்க சொல்லும் போது அந்த ஞாபகம் இதே மாதிரி பல வீடியோக்களை மக்கள் பேச்சு சேனலில் தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணி விட்டுருங்க.